எல்லா முகநூல் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ யூடியூப் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கார் வச்சுருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் டிப்ஸும் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கும். டயரில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஏசியில் ப்ராப்ளம் என்ன வருது, கியர் பாக்ஸில் என்ன ப்ராப்ளம் வருது, ஸோ நீங்கள் வெஹிக்கிள் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு டிங்கரிங் ஒர்க் ஷாப் போனீங்கன்னா டிங்கரிங் எப்படி பண்ணணும், பெயிண்டிங் என்ன பண்ணணும், பெயிண்டிங் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும், என்ன தின்னர் யூஸ் பண்ணணும், எப்படி பெயிண்ட் பண்ணணும், அத்தனை பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கீங்க. ஸோ இது வந்து நான் வந்து என்னோடய யூடியூப்பை வந்து விளம்பரப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஏன்னா கார் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த யூடியூப் சேனல். ஸோ யூடியூப் சேனலோட லிங்க்கு நான் வந்து உங்களுக்கு மேலே தர்றேன், நீங்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ என்ன, இப்போ நீங்களும் கார் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாது. டீசல் லோவாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், பம்பு ப்ராப்ளமாக என்ன பண்ணணும், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னா என்ன பண்ணணும், ஃபியூஸ் பாக்ஸ் கவரே இல்லாமல் ஒரு சில வண்டிகள்லாம் நான் பார்த்து அதுவும் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வாட்டர் வாஷ் போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் வாஷிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபியூஸ் பாக்ஸில் தண்ணி போயிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வருங்கிறது உங்களுக்கு தெரியாது, அந்த நேரத்தில் தெரியாது. அதுக்கப்புறமா வந்து நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணோம். ஈசிஎம் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஈசிஎம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 300 ரூபா செலவு பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணுவீங்க, 30,000 ரூபா செலவு பண்ணுவாங்க, பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க்கை நான் மேலே தர்றேன். தேங்க்யூ.